ஹாய் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வால்யூம் 2ல இருக்கக்கூடிய ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 12ல கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர்னால் இந்த மாதிரி ரெண்டு லெஸ் தென் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஷிஃப்ட் ரைட் ஆப்ரேட்டர்னால் இந்த மாதிரி ரெண்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்துருக்காங்க. அதனுடைய பைனரி வேல்யூ 40 போட்டு 41 கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் மட்டும் எழுதுனா இந்த மாதிரி கிடைக்கும். இதை 8-bit பேட்டர்னில் எழுதியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ ஷிஃப்ட் லெஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் அப்புறம் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கொடுக்கப்பட்ட இந்த பிட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து 3 பொசிஷன் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு எப்படி 3 பொசிஷன் வந்து மூவ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது MSB, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அதை தான் வந்து இந்த லெஃப்ட் ஷிஃப்டில் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது தான் MSB. ஸோ இங்கேருந்து தான் ஒவ்வொரு பிட்டாக நம்ம வந்து மூவ் பண்ணணும். அது எப்படி மூவ் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சப்போஸ் இந்த இடத்துல 1 மட்டும் இருக்குன்னு வைங்க. இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை நம்ம பார்க்கணும், 0. இந்த 0 மட்டும் வெளியே போய் டெலிட் ஆகிடும். அதான் அதுக்கு அர்த்தம். மீதி உள்ளதெல்லாம் அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இப்போ 2 கொடுக்குறோன்னா, இந்த இடத்துல 2 கொடுத்தோன்னா, இங்கேருந்து அதாவது லெஃப்ட்லேருந்து 1, 2 இந்த ரெண்டு பிட்டும் வெளியே போய் டெலிட் ஆகிடும். மீதி இருக்கிற எல்லா பிட்டும் அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். குறையிற ரெண்டு போர்ஷன், இப்போ இந்த ரெண்டு பிட்டு இங்கேருந்து போயிடுச்சுன்னா, குறையிற ரெண்டு போர்ஷனுக்கு வந்து இன்னொரு எண்டில் 2 0 ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம பண்ணுறோம்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ 3 பண்ணுறோம். 3 வந்து எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். லெஃப்ட் மோஸ்ட் பிட்லேருந்து, அதாவது MSB இதிலேருந்து இந்த ஒரு பிட்டு போயிடும், இந்த ஒரு பிட்டு, இந்த ஒரு பிட்டு, மொத்தம் 3 பிட்டு போயிடும். 3 பிட்டு போயிடணும்னு அர்த்தம்னா டெலிட் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய பிட்ஸை அப்படியே லெஃப்ட்லேருந்து எழுதணும். இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், 0 இந்த 1 இந்த 1 இந்த 1 இந்த 1 இப்போ 5 ஆகிடுச்சு. நம்ம 8-bit பேட்டர்னில் எழுதணும். ரிமைனிங் 3 வந்து நம்ம 3 0 ஆட் பண்ணணும். அந்த ஆட் பண்ணுறது 3 0 நம்ம எந்த பொசிஷனில் எவ்வளோ வந்து கேப் இருந்தாலும் அதில் ஆட் பண்ணிடணும். இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்ன்றது. இப்போ வந்து ரைட் ஷிஃப்ட் பார்க்கலாம். ஏ ரைட் ஷிஃப்ட் 2, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, LSB எடுத்துக்கணும், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து ஒரு ஒரு பிட்டாக வெளியே போய் டெலிட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல 1 இருந்ததுன்னா, இந்த 1 வெளியே போய் டெலிட் ஆகிடும். மீதி இருக்கிற ரிமைனிங் பிட்டை அப்படியே ரைட் சைட்லேருந்து இப்படி இருந்து எழுதணும், இந்த சைட்லேருந்து எழுதணும். குறையிறதுக்கு வந்து 0 போட்டுக்கணும். இப்போ 2 போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 போயிடும். இந்த இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்காக இங்கே இன்ட்டு கொடுக்குறேன். இந்த 2 பிட்டும் வெளியே போய் டெலிட் ஆகிடும். ரிமைனிங் பிட்ஸ் அப்படியே நம்ம ரைட் சைட்லேருந்து எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த இது வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த 1 எழுதுகிறேன், அடுத்தது இந்த 1 எழுதுகிறேன், அடுத்து இந்த 0 எழுதுகிறேன், அடுத்து இந்த 0 எழுதுகிறேன், அடுத்து இந்த 0 எழுதுகிறேன், அடுத்து இந்த 0 எழுதுகிறேன். இப்போ வந்து மொத்தம் 6 ஆகிருக்கு. நமக்கு 8 வேணும். ஸோ குறையிற ஒரு 2 பொசிஷனுக்கு வந்து 2 0 ஆட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஏ ரைட் ஷிஃப்ட் 2 ஆன்சர். இதனுடைய இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம் இல்லையா, இதனுடைய டெசிமல் வேல்யூ வந்து 120, இதனுடைய டெசிமல் வேல்யூ வந்து 3. சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டு 12 கொடுக்குறேன். இதுக்கு பைனரி வேல்யூ 40 அப்புறம் 2 1 2 0. அடுத்தது ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 2 கொடுக்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் சைட்லேருந்து லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து இது 1 இது 2, இந்த 2 பிட்டும் வந்து வெளியே எடுத்து டெலிட் பண்ணிடணும். ஸோ இதுவும் இதுவும் போயிடும். ரிமைனிங் பிட்டை அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து எழுதணும், அதாவது லெஃப்ட் மோஸ்ட் சைட்லேருந்து எழுதணும். இந்த 0, அடுத்தது இந்த 0, அடுத்தது இந்த 1, அடுத்தது இந்த 1, அடுத்தது இந்த 0, அடுத்தது இந்த 0. இப்போ மொத்தம் 6 ஆகிடுச்சு. ரிமைனிங் 2 போர்ஷனுக்கு வந்து 2 0 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த 0 வருதுன்னு அர்த்தம் கிடையாது, இது போயிடுச்சு, டெலிட் ஆகிடுச்சு.
ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டெசிமல் வந்து இதுக்கு டெசிமல் ஈக்குவல் வந்து 48. அடுத்தது ஏ ரைட் ஷிஃப்ட் 3. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது எல்எஸ்பிலேருந்து போகணும் இதுக்கு. இதான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தம் 3 பொசிஷன் போகணும். அதனால் இது ஒன்று போயிடுச்சு, இது ஒன்று டெலிட் ஆகிடுச்சு, இது ஒன்று டெலிட் ஆகிடுச்சு, 3 டெலிட் ஆகிடுச்சு. ரிமைனிங் பிட்ஸை ரைட் மோஸ்ட் பொசிஷன்லேருந்து எழுதணும். இங்கேருந்து இந்த 1, இந்த 1 எழுதியாச்சு. அடுத்து இந்த 0, அடுத்தது இந்த 0, அடுத்தது இந்த 0, அடுத்தது இந்த 0. மொத்தம் 5 பொசிஷன் இருக்குது. ரிமைனிங் 3 பொசிஷன் நமக்கு வேணும், 8 பிட் இல்லையா. அதனால் அந்த பொசிஷனுக்கு 0 ஆட் பண்ணிடுறோம் 3த்துக்கும். ஸோ இதனுடைய டெசிமல் வேல்யூ வந்து 1. இப்படி தான் வந்து ஷிஃப்ட்டு லெஃப்ட்டும் ஷிஃப்ட்டு ரைட்டும் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.